வணக்கம். பேங்காக்கில் ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷன் நடக்க இருக்குது. இந்த எக்ஸிபிஷன் அப்படின்றது வந்து ஒரு மெகா ஷோ அப்படின்னே சொல்கிறாங்க. இது வந்து ஆசியான் மற்றும் குளோபல் மார்க்கெட்டுக்கான ஒரு கேட்வேயாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது வருஷ வருஷம் நடக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் நடக்க இருக்குது. இப்போது இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பேங்காக் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸிபிஷன் சென்டரில் இது வந்து நடக்குது. ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தினமும் காலையில் 10 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தொடர்ந்து இது வந்து நடக்கும். இந்த எக்ஸிபிஷன் வந்து நடக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறவங்க சப்ளை பண்ணுறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கிஃப்ட் அண்ட் ஹவுஸ்வேர்ஸு, அதுக்கடுத்து ஹவுஸ்வேர்ஸ் அண்ட் கிச்சன், டாய்ஸ் அண்ட் பேபி ப்ராடக்ட்ஸு, லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸு, அதுக்கடுத்து ஸ்டேஷனரிஸு, ட்ராவல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் குட்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, வெல்னஸ் அண்ட் ஹெல்த் கேரு, கார்டனிங் அண்ட் ஹார்ட்வேர், இந்த மாதிரி பல பொருட்களை வந்து ட்ரேடு பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த எக்ஸிபிஷனில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட சப்ளையர்ஸ் வந்து கலந்துக்குவாங்க. அதாவது 1500 ஸ்டால் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1500+ ஸ்டால்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சைனா, ஹாங்காங், தாய்வான், அதுக்கடுத்து தாய்லாண்டு, பங்களாதேஷ், இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, யூகே, இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து இங்கே வந்து ஸ்டால் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் 2023 ஷோவில் வந்து 6,292 பையர்ஸ் 44 நாடுகள்லேருந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக தாய்லாண்டு, சைனா, இந்தியா, ஜப்பான், மலேசியா, லாவோஸ், வியட்நாம், ரஷ்யா, சிங்கப்பூர், இந்த மாதிரி பல நாடுகளில் இருந்து பையர்ஸே வந்து வந்திருக்காங்க. 6,200 பையர்ஸ்னால் பாருங்கள், இது வந்து போன வருஷம் ரெக்கார்டு. ஸோ இந்த மாதிரி இந்த வருஷமும் எதிர்பார்க்கப்படுது. இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபியோ தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க, மெம்பருக்கும் நான் மெம்பருக்கும். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் இந்த எக்ஸிபிஷனை பிளான் பண்ணி பேங்காக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான ஆஃபர் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு போகிறதன் மூலமாக பல்வேறு நாடுகள்லேருந்து நான் மேலே சொன்ன பல பொருட்களை டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய சப்ளையர்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலயமா நாம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் வந்து ஃபியோ மூலயமாகவே போய் அங்கே ஸ்டால் போட்டு அங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ்க்கு என்னோடய ப்ராடக்டை வந்து ஷோ பண்ண போகிறேன், நான் ஸ்டால் தான் போடணும் அப்படின்னா அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு பின்னாடி தரேன். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஃபியோ மூலயமா போகலாம். இம்போர்ட் அப்படின்னா நாம் நேரடியாக ஜஸ்ட்டு ஒரு விசிட்டராக மட்டும் அங்கே போயிட்டு வரலாம். இப்போ விசிட்டராக போகிறதுக்கு நமக்கு சென்னையிலேருந்து போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 18,107 ரூபா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து போயிடலாம். இது வந்து நான் டூ அண்ட் ஃப்ரோ சொல்கிறேன், ரெண்டுமே வந்து டூ அண்ட் ஃப்ரோ தான். 18,107 ரூபாய்க்கு நீங்கள் சென்னை டு பேங்காக் போயிட்டு திரும்பிடலாம். ஸோ ஓகே, இது வந்து என்றைக்கு போகிறீங்க அப்படின்னா 16ஆம் தேதி போகிறீங்க. அதாவது ஃபேர், அதாவது எக்ஸிபிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முத நாள், ரிட்டர்ன் வந்து எக்ஸிபிஷன் முடிஞ்ச மறுநாள் தான் நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா booking.com மாதிரியான சைட்டில் நீங்கள் ஹாஸ்டல் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் பெட்டு ஏசியோடு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு $10 to $15 வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு ஹாஸ்டல் வேர்ல்டு booking.com சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சீப்பாக வந்து நீங்கள் அங்கே பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு ஆள் தானே போக போகிறீங்க. ஸோ ஒரு ஐடியா கமிட்டி தானே, அதனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபா செலவாகும். ஒரு 30,000 ரூபாயில் நீங்கள் இதை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். இதை விட சீப்பாக இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதே டேட்டு 214 பார்த்தீங்கன்னா 15,800 கிட்ட வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர் வழி டிரான்சிட் டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கப்பூரில் ஒரு 4-5 hours வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த டைம் வந்து அதிகமாகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 மணி நேரத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க.
இப்போ ஃபியோ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபியோவோட மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா 260,000 ரூபா, 5 நைட்ஸ் ஹோட்டல் ஸ்டே, அதுக்கடுத்து ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாம் சேர்த்து, ப்ளஸ் அங்கே வந்து உங்களுக்கு ஸ்டாலில் தேவையான பொருள் கொடுத்துருவாங்க, அதுக்கடுத்து டீ காஃபி கொடுத்துருவாங்க, அதுக்கடுத்து டெய்லி ஹோட்டல்லேருந்து ஸ்டாலுக்கு வந்துட்டு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து 260,000. நான் மெம்பர் அப்படின்ற பட்சத்தில் 270,000. அதே தான், அதுக்கும் அதே தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபியோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கான காஸ்ட். இது என்னென்னா, நம்ம வந்து தனியாக போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னா என்ன செலவாகுது, ஃபியோ மூலயமா போய் ஸ்டால் போட்டோன்னா என்ன செலவாகுது, ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை பற்றி மேலும் விவரம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஒரு ஆசோலேஷன் மைண்ட்லே வந்து டைம் டிலே பண்ணிட வேண்டாம். இது மிகப்பெரிய ஷோ, 30 ஸ்டால் தான் நமக்கு அலோகேட் ஆகிருக்குது இந்தியா முழுவதுக்கும் சேர்த்து. நம்ம வந்து போகிற மாதிரி இருந்தது, ஃபியோ மூலியமாக போகிற மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தனியாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போமே நீங்கள் வந்து டைரெக்டாக ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த நான் சர்ச் பண்ணது வந்து ஸ்கை ஸ்கேனர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்தியா டு பேங்காக்னு சொல்லி நான் போட்ட அந்த டேட் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஆனால் புக் பண்ணுறது வந்து அதில் பண்ணக்கூடாது, பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் தான் பண்ணணும். இப்போ ஏரியாசினா ஏரியாசி வெப்சைட் போய் தான் நீங்கள் வந்து புக் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.